இந்திய நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்ற அரசியல் போக்குகளை இந்த சமூகத்தின் மீது அக்கறையுடைய ஒவ்வொருவரும் நுண்ணிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த நாடு எவ்வளவு பிளவுபட்டு கிடந்ததோ, எந்த எண்ணத்திற்காக நாம் இந்த நாட்டை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக வாழ்வோம் என்று உறுதியெடுத்தோமோ, அந்த செயலை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி மோடி அரசு தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு, அதனுடைய துணை அமைப்புகளான மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகள் இந்திய நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிரயோடி கொண்டிருக்கின்ற ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை பிரச்சனைகள், மத பிணக்குகள், முதலாளி தொழிலாளி என்ற அந்த பாகுபாடுகள், இவைகளை களைவதற்காக, மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக, இணைப்பதற்காக எத்தனையோ பல இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் இங்கே புதிய ஜனநாயகம் என்ற நூலை இந்த மக்கள் அதிகாரம் என்ற கட்சியை சேர்ந்த தோழர்கள் மாதம் ஒரு முறை இதழாக அதை 20 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். விற்பனை என்பதை காட்டிலும் அதை பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருடத்திற்கு 240 ரூபாய். நான் பெரும்பாலாக சாதாரண புக்குகளை வாசிப்பதை காட்டிலும், குறிப்பாக ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட் என்ற இந்த இதழ்களை சராசரி மக்கள் அதை வாசிக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பெற்ற பயன் என்பது பிணக்குகள் அங்கே எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் காட்டுகின்றார்கள். ஆனால் அதற்கான விடுதலையை காட்ட வேண்டும் என்று சொன்னால், சில இயக்கங்கள் சார்பாக சில நூல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு தேவை வேண்டுமோ, எப்படி ஒரு வீரனுக்கு ஒரு ஆயுதம் என்பது தேவையோ, எப்படி ஒரு அரசுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் என்பது தேவையோ, அதை கொண்டு ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய நூல் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதன்படிதான் திராவிட கழகத்திற்கு உண்மை என்ற நூலும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முரசொலி என்ற நூலும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு செம்மலர் போன்ற நூலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாய்மன் என்ற நூலும் அதை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் பிஜேபி கூட தன் இயக்கத்திற்கென்று தனியான அந்த பாசிச கொள்கையை சொல்வதற்காக, மத வெறுப்புகளை சொல்வதற்காக, ஏற்றத்தாழ்வுகள் நிலைக்க வேண்டும் என்பதற்காக, தீண்டாமை ஒழிக்கப்படக்கூடாது, அது நிரந்தரமாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிஜேபி கூட, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இந்து மக்கள் கட்சி, இவைகள் கூட நூலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தலித் மக்கள் பொதுவாக அவர்கள் இன்னமும் எழுச்சி பெறவில்லை, விடுதலை பெறவில்லை, இந்திய நாட்டிலே விடுதலை பெறவில்லை. அவர்களுக்கான அந்த அரசியல் என்பது, அவர்களுக்கான உண்மையான வரலாறு என்பது திட்டமிட்டு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஒரு காலத்திலே சினிமா படங்களில் வரக்கூடிய அந்த பாடல்களை வைத்து இந்த தலித் மக்கள் தங்களுடைய எழுச்சியை அவர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். உதாரணமாக நில்லப்பா என்ற ஒரு பாட்டு, நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா, நான் கேட்கும் கேள்விக்கு நீயாவது சிந்தித்து சொல்லப்பா, பதில் சொல்லப்பா என்று அம்பேத்கருடைய அந்த தத்துவ பாடலை பாடுவார்கள். அதை இந்த மக்கள் செய்தி மக்கள் கொண்டாடி அதை மகிழ்வார்கள். அதற்கு பின்புதான் போராடாடா போர் வாழ்கின்றடா என்ற பாடலை இவர்கள் மத்தியிலே அறிமுகமானது. அதை தவிர வந்து தலித் மக்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு பாடல் என்று சொன்னால், அது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மூலம் வெளிவந்த அசுரகானம் என்ற அந்த பாடல் தான். 1000 காலம் அடிமை என்றாயே,
அரிசன் என்று பேரு வைக்க யாரடா நாயே என்று அந்த காந்தியாரை பார்த்து கேட்ட அந்த பாடல்தான் இன்றைக்கு தலித் மக்களுடைய தேசிய கீதமாக, விடுதலைக்கான தேசிய கீதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட பாரம்பரியத்திற்குரிய அந்த இயக்கத்தினுடைய மாத இதழ்தான் புதிய ஜனநாயகம் இதழாகும். இந்த இதழை நான் ஆரம்ப காலத்திலே தோழர் ராமலிங்கம் அவர்கள் வழங்கிய போது வேண்டாம் வெறுப்பாகத்தான் அதை படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வேண்டாம் வெறுப்பாக என்பதை காட்டிலும் நேரம் இன்மையின் காரணமாக அப்படியே ஒரு பக்க பார்த்துட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் நாம் களப்பணி ஆற்றுவதற்கு விடலட்சத்தின் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரீதியில இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளை களைவதற்கு, கிராமங்கள் தூரம் செல்வதற்கு என்ன பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றோமோ, அதை எப்படி கையாள வேண்டுமோ, அதற்கான திறவுகோலாக இந்த புதிய ஜனநாயகம் என்ற நூல் எனக்கு அது பயன்பட்டது. தோழர்களே, தீக்கதர் எப்படி இந்தியாவிலுள்ள தமிழ்நாடு இந்தியாவினுடைய தீண்டாமை கொடுமைகள், தமிழகத்தினுடைய தீண்டாமை கொடுமைகள், சந்து பொந்துகள் இருக்கக்கூடிய இந்த தீண்டாமை பிரச்சனைகள் எல்லாம் அது எடுத்து வைக்கின்றதோ, அடுத்த இதழ்களை காட்டிலும் அடுத்த இதழ்கள்லாம் மறைச்சிட்டு போய்வாங்க. ஆனால் அது வந்து தீக்கதர் வந்து உண்மையா வந்து செய்திகளை வந்து வெளியே சொல்லும். அதை போன்றுதான் இங்கே நம்மளுடைய புதிய ஜனநாயகம் என்ற அமைப்பு எப்படி வர்க்க ரீதியான விடுதலையை நாம் பெற வேண்டும், எப்படி இந்த பாசிசத்தை நாம் முறியடிக்க வேண்டும், எப்படி அனைத்து மக்களும் மத வேறுபாடின்றி ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த மோடி அரசினுடைய வஞ்சக செயல்கள் என்ன, இந்த மோடி அரசு இந்திய நாட்டினுடைய வரிப்பணங்களையும் பொருளாதாரத்தையும் எந்த அளவிற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது தாழை வார்த்து கொண்டிருக்கின்றது, ஏழை மக்கள் மீது எந்த அளவிற்கு, சாதாரண ஏழை குடிமக்கள் மீது எந்த அளவிற்கு வரிகளை, பொருள்களின் விலைகளை அது உயர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை தெல்ல தெளிவாக உள்ளங்கை கண்ணாடியாக அது இந்த புதிய ஜனநாயகம் என்பது அது காட்டுகின்றது. சோழர்களே, எனவேதான் நாம் படிக்க வேண்டிய, படித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ விடுதலை ஏடுகளுக்கிடையே புதிய ஜனநாயகம் என்ற இந்த ஏடையும் இந்த மாத இதழையும் நாம் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும். அந்த வகையிலே நான் தொடர்ந்து இந்த புதிய ஜனநாயகம் என்ற மாத இதழை வருடச்சந்தா மூலம் வெறும் 240 ரூபாய், ஆனால் அந்த ஒரு வருடத்திற்கு நாம் கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப சுருக்கலாக திருக்குறளை போன்று செயல்கள்லாம் படிப்போம், படித்தோம்னா ஒண்ணுமே புரியாது. ஆனால் திருக்குறள் பாடு ரெண்டு புரிஞ்சேன், அது படிக்கும் போதே புரிஞ்சிடும். அதை போன்றுதான் நம்மளுடைய புதிய ஜனநாயகம் மக்களுடைய பிரச்சனைகளை சுருக்கமாக தெல்ல தெளிவாக, யார் விரோதி யார் எதிரி என்பதை காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் இந்த இதழை வருடச்சந்தா ₹240 செலுத்தி, அல்லது முடியாதவர்கள் மாதச்சந்தா 220 என்ற வகையில் செலுத்தி இந்த இதழை படிக்க வேண்டும். இது போராளிகளுக்கு ஓர் ஆயுதமாக திகழ்கின்றது. நன்றி.